ஹே ஹாய் ஹலோ எவ்ரிவன் டுடே இன்னைக்கு நாம நம்ம ஜேஜே ஹிஸ்டரி சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தா வேற யார் இல்லைங்க நம்ம குறும்புக்கார எறும்பு பத்தி தாங்க உலகத்திலேயே மனுஷன் வாழ்ற எல்லா இடத்துல இருக்கிற மற்றொரு உயிர் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம எறும்பு தாங்க இப்ப யோசிப்பீங்களே ஆமா நம்ம எங்க போனாலும் நம்ம கூட யார் வராங்களோ இல்லையோ நீ குறும்புக்கார எறும்பு மட்டும் நம்ம கூட வந்துடுறாங்கன்னு யோசிப்பீங்களே ஆமாங்க மனுஷனோட எல்லா இடத்துலயும் வாழ்ற ஒரு உயிர்னு மற்றொரு உயிர்னு சொன்னா அது நம்ம எறும்பு தாங்க இது மட்டும் இல்லைங்க இந்த எறும்பு மொத்தம் ஏறக்குறைய ஒரு 1.3 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த எறும்பு இந்த உலகத்துல தோன்றுச்சுங்க இன்னொன்னு இந்த எறும்பு பத்தி உங்களுக்கு தெரியுமா என்னன்னா அது வந்து தன்னோட எடையை விட அதாவது தன்னோட எடையை விட 20 மடங்கு அதிகமான எடையை கூட சுலபமா தூக்கிட்டு போயிருங்க இதுல ஒரு சில எறும்புலாம் இருக்குங்க அந்த எறும்பு என்ன செய்யணும்னு சொன்னா தன்னோட 50 மடங்கு உள்ள ஒரு பொருளை கூட தூக்குற அளவுக்கு சக்தி பெற்றிருக்குங்க அந்த அளவு எறும்புகள்லாம் ஒரு மனசளவுல ஒரு வலிமையான ஒரு உயிரினமா இருக்குதுங்க அது மட்டும் இல்லை இந்த குறும்புக்கார எறும்புங்க வந்து இந்த ரெண்டு எறும்புக்கு மத்தியில் சண்டை மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதாங்க ரெண்டுல ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டு சாவர வரைக்கும் அதுங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்குங்க இதுதான் இந்த எறும்புகளுடைய வேலை இந்த எறும்பு பற்றி உங்களுக்கு இன்னொன்று தெரியுமாங்க எறும்புக்கு நுரையிலே இல்லைங்க என்னது நுரையீரல் இல்லையா அப்புறம் எப்படி அவங்க சுவாசிக்கும் நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியுங்க அது ஏன்னா அது எப்படி சுவாசிக்கும்னு சொன்னால் அதோட உடம்புல பல ஓட்டை ஏகப்பட்ட ஓட்டை வச்சுருக்குங்க அந்த ஓட்டை மூலமாக காற்றுல அது சுவாசிக்குதுங்க இன்னொன்று தெரியுமா உலகத்திலேயே பெரிய எறும்பு கட்டை எறும்புன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் கட்டை எறும்புலாம் உலகத்திலே பெருசு இல்லைங்க புல்லட் எறும்புன்னு ஒன்று இருக்குங்க அது சுமார் 1.6 அங்குலம் 1.6 அங்குலம் அளவுக்கு அது வளருங்க அந்த அளவுக்கு மிக பெருசாக இருக்கும் இன்னொன்று ஒன்று தெரியுமா எறும்புங்க வந்து பார்க்கறதுக்கு சிறுசாக இருக்கலாம் ஆனால் அதோட பிரெயின் அதோட மூளை இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப பெருசுங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு எறும்பும் வந்து அதோட மூளை அணுக்கள் மட்டும் 2.50 லேக் 2.5 லட்சம் மூளை அணுக்கள் அது வச்சுருக்குதுங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய அறிவுக்கார எறும்பாக இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும் இன்னொன்று தெரியுமா எறும்புகிட்ட இருந்து மனுஷன் கற்றுக்கிற ஒரு பாடம் இருக்குங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா எறும்பு வந்து தனக்குள்ள ஒரு காலனி மாதிரி ஏற்படுத்தி வச்சுக்கும் காலனினா இப்போ நம்ம வீடுலாம் இருக்குல்லங்க அந்த மாதிரி அதாவது கம்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்டாக அது ஏற்படுத்தி வச்சுக்கும் தனக்குள்ள அது எப்படின்னா ஒரு காலனியில் சுமார் வந்து ஒரு 40,000 எறும்பு இருக்கும் இந்த 40,000 எறும்புக்கும் ஒரு ராணி எறும்பு தலைவியாக இருக்கும் இந்த மாதிரி பல குடும்பங்கள் பல காலனியாக சேர்ந்து இருந்ததாக இந்த எறும்புங்க இந்த எறும்புகள்கிட்ட இருந்து மனுஷன் கற்றுக்க வேண்டிய ஒரு படிப்பு என்னன்னு சொன்னால் ஒற்றுமை தாங்க வேற என்ன அது மட்டும் இல்லை இந்த ராணி எறும்பு இருக்கு இல்லைங்க அது சுமார் 30 வருஷம் கிட்ட வருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து இந்த எறும்பை பற்றி பலவிதமான சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஜேஜே ஹிஸ்டரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்